என்னங்கடா வேடிக்கை பாக்குறீங்க? ஒருத்தர் ஸ்லோ மோஷன்ல வீட்டுக்குள்ள போனா கூட வரணும்ல? எதுக்கு? பழைய போட்டோ ஏதாவது காட்டுறதுக்கா இருக்கும். அதாவது விஜயன், ராகவன், பிஏ, எல்எல்பி எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நீ போக வேண்டாம். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கயட்டி வச்சதான், இல்ல கயட்ட வச்சிட்டாங்க. அது எதுக்குன்னு அங்க கேளு. அது எதுக்குப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் கிடையாதா? நான் சொல்றேன், 23 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட கல்யாணம் முடிஞ்ச நேரம். இவனோட முதல் கேஸே அதான் சார். எதுவும் பயப்பட வேணாம், எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. சக்சஸ். சரிங்க சார், தள்ளாதீங்க சார், அதான் வரேன். இல்ல, இவனோட பஞ்ச் டயலாக் கேட்கறதுக்காக நானும் இவன் பொண்டாட்டியும் கோர்ட்டுக்கு போயிருந்தோம். அவன் உட்காந்த விதத்தை பார்த்ததும் அவன் அசத்திரிவான்னு நினைச்சேன். அரசாங்க வக்கீல் பிரமாதமா வாதாடினாரு. அப்புறம் இவனுக்கும் வாய்ப்பு வந்தது. டிஃபென்ஸ் லாயர் ஏதாவது பேசுறீங்களா? இல்ல, அதாவது என் கட்சிக்காரரு ஒரு அப்பாவிதாங்கிற விஷயம் ஆதாரங்கள் எல்லாம் வச்சு நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டுமே. பிரமாதமா வாதாடினா. யோ வக்கீல், வாயத்தொடர்ந்து ஏதாவது பேசு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, நீ அவ்வளவு கோர்ட்டு இவரோட கட்சிக்காரனுக்கு தண்டனையும் கொடுத்துருச்சு. வாழ்க்கையே போச்சு. ஆடோர் ஆடோர் கத்தாத சார். ஒரு நிமிஷம், நான் வெளியில வந்தேன், நீ அவ்வளவுதான். அந்த ஆள் கோர்ட்டு வாசல்ல வச்சு இவனை சமத்தியா கவனிச்சான். போலீஸ்காரங்க வந்ததை அவனை தடுத்தாங்க. அப்புறம் யாரா இருந்தாலும் அந்த நிலைமையில அடிச்சிருப்பாங்க. அப்புறம் நான் தான் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வழியா தீர்த்து வச்சேன், நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு. அப்படியே பயந்து போய் அவன் பொண்டாட்டி அன்னைக்கு கழட்டி வச்சதா அந்த கோர்ட்டு. அப்படின்னா இன்னொரு தடவை யோசிச்சுட்டு போலாமாப்பா. ஆமா, அதுவும் சரிதான். ஏய், யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என் பையனும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க அப்பா ஒன்னு சாதாரண ஆள் இல்லன்னு. எனக்கு இங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. இங்க பாரு பெருசு, இது உங்களுக்கு சேர்த்து தரப்புற பதில் தான். சேலஞ்ச். இவன் இந்த கேஸ ஒரு வழி பறிடுவா. அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடு. யாரும் எங்க? ஏ, இதோ வந்துட்டாங்க. பிரச்சனை எதுவும் இல்லையா? இல்ல இல்ல. அம்மா அப்பாவும் தாத்தாவும் இங்க, இப்ப வந்துருவாங்க. போட்டுட்டானா? பசங்க எங்க போயிட்டாங்க? ஓ ஆமா, நீங்க உள்ள போலியா? இல்ல, ஏன் உள்ள போனா நடுவில் எந்திரிச்சு வர முடியாது. கிட்னாப்பிங், கடத்திட்டு போறது, அதுவும் வீட்டுக்குள்ள வந்து கடத்திட்டு போறது. செக்ஷன் 363. இதோ பாருமா, ஹரிகிருஷ்ணன் கடத்திட்டு போனதா கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. இது உண்மையா? இல்ல சார். அப்ப உன்னை கடத்திட்டு போலியா? என் விருப்பப்படிதான் இவங்க கூட போன. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கடத்திட்டு போலன்னு சொல்றாங்க. மை லார்ட், பொண்ணோட அப்பாக்கா அவகிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. என்னோட ஹம்பிள் சம்பிஷன் பிஃபோர் த கோர்ட். சொல்லுங்க. மை லார்ட், 21 வருஷம் வச்சு காப்பாத்தினேன் இந்த அப்பா கூட, ஒரு 7 நாளைக்கு இந்த பொண்ணை அனுப்பணும். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் அண்ட் லா பெர்மிசபிள். இது உனக்கு சம்மதமாமா? எனக்கு 21 வயசு முடிஞ்சு போச்சு. அது உண்மைதான்,
ஆனா 21 வருஷம் என்னை வளர்த்தது என் அப்பா கிடையாது. என் அப்பா என்கிட்ட சிரிச்சு பேசினது கூட இல்ல. அவரை பார்த்தாலே பயந்தா வரும். சார், எல்லா பொண்ணுங்களும் மாதிரி எனக்கு அப்பா கிட்ட நெருங்கி பழக ஆசை இருக்கு. எப்பவாவது என்கிட்ட சிரிச்சு பேசினாதானே, முகத்தை பார்த்து சிரிச்சாதானே ஏதாவது சொல்ல முடியும். எனக்கு போக விருப்பம் இல்ல. விஜயன், நீங்க என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், சுசியை திரும்பவும் 7 நாளைக்கு அவங்க ஊருக்கு அனுப்புறது நடக்காத விஷயம்.